ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து கல்லணைன்ற ஒரு பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது அடிக்கடி போன ஒரு பிளேஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு 5 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய பேபியோட ஃபஸ்ட்டு லாங் ஜேர்னியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஒரு லாங் ட்ரிப்பு போனோம். ஸோ நாங்கள் போன பிளேஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும். செம்ம வந்து இயற்கை காட்சி அப்படியே ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போனோம். அதுக்கு இடையில ஒரு கோவில் வரும், அதுவும் செம்மையாக இருக்கும். நான் ரொம்ப நாள் போயிருக்கேன். ஸோ அந்த கோவிலில் இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு திங்க் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் போகிற நேரம்லாம் அந்த கோவில் வந்து பூட்டி தான் இருக்கும். ஸோ அதோட டைமிங் கேட்டு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த கோவிலோட ஃப்ளாக் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், ஸோ அந்த லாங் ஜேர்னியை தான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய சன் விஷ்ணு குட்டிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லாங் ட்ராவல். பைக்கில் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து கல்யாணம் வந்தாச்சு. ஸோ நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களோட என் ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களோட பேபிக்கும் இது ஃபஸ்ட்டு ஜேர்னி தான். ஸோ வந்து நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். ஸோ முன்னாடி அவங்க பைக்கில் போயிட்டுருக்காங்க. பட் ஆல்ரெடி திருச்சியில் கல்யாணம் அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் இருக்காது. ஸோ கல்யாணில் என்னென்ன ஸ்பெஷல், அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ நாங்கள் போன எங்கள் குழந்தையோட நாங்கள் ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ண அந்த லாங் ஜேர்னி தான் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்களும் அப்படியே வாங்க எங்களோட. ஸோ உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மாமன்னர் ராஜராஜ சோழர் இவர். ஸோ இவர்கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இடையில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சென்ட்ரு, நடு சென்ட்ரில் ரெண்டு சைடும் வந்து தண்ணி அலை வர்றது வந்து வியூ வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ அதுவும் இல்லாமல் சன் வந்து செம்மையாக இருக்கும் பேக்ரவுண்டில். ஸோ வந்து நம்ம கல்லணைக்கு ஃபுல்லாக உள்ளே ரீச் ஆகியாச்சு. உள்ளே ரீச் ஆகும் போது இங்கே நிறைய புத்தர் சிலை, அந்த மாதிரி அழகழகாக சிலையெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம். ஸோ வண்டியை வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம போயிட்டு சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே பார்க்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்க்கில் வந்து நாங்கள் வண்டி பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு அந்த பார்க்கோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யானை வச்சு அந்த செம்மையாக வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு ராஜா வந்து உட்காந்துருக்க மாதிரி சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரிலே நல்லாயிருக்கும். இங்கே கல்லணையிலே வந்து மணிமண்டபம்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இதை பற்றி நிறைய விஷயம் போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் அங்கே போகல, ரொம்ப அன்டைம் ஆகிடுச்சு நைட்டு. ஸோ கண்டிப்பாக அதோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்
ஃபஸ்ட்டு வந்து எங்கள் விஷ்ணு குட்டிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஸோ வந்துட்டு செம்மையாக என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே நிறைய கிட்ஸுக்கான வந்து விளையாடுற அந்த கேம்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த கேமில் எது வந்து நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணுகிட்ட கேட்டுட்ருக்காங்க. அவளுக்கும் இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு. ஸோ வந்து நித்திலா குட்டி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து ஏரோப்ளேனில் தான் வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் ஏரோப்ளேனில் யாருமே ஏறலை, நாங்கள் கொஞ்சம் அன்டைம்ன்றனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நித்திலா குட்டியை வந்து நாங்கள் வந்து நம்ம ஊஞ்சல் மாதிரி சுற்றும் இல்லையா, அதில் மட்டும் அவங்க அப்பா கூட போய் சுற்றிட்டு வந்துட்டாங்க. கிட்ஸ்க்கு வந்து அழகாக போட்டிங்லாம் இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம விஷ்ணு குட்டியை அதில் உட்கார வைக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இயர் உட்கார வச்சுக்கலாம். நித்திலா வந்து உட்கார வச்சா பயந்துருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிட்ஸ்லாம் அழகாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து அங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கான், அப்புறமே வந்து வேக வச்ச கிழங்கு, இந்த மாதிரி சூடான ஐட்டம் நிறைய கிடைக்கும். ஸ்பெஷலி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனில் வந்துட்டு மீன், ராட்டு, இறால் இது எல்லாமே வந்துட்டு செம ஸ்பெஷல். அங்கே எடுத்து நமக்கு வறுத்து தருவாங்க. ஸோ அது ஸ்பெஷல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளார போனால் தான் வந்துட்டு பெரியவங்களாம் விளையாடுறதுக்கான கேம்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த பெரிய ராட்டணும் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து 6:00 மேலே எதுவுமே வந்துட்டு ரன் பண்ண மாட்டாங்க அங்கே. ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு நாங்கள் பார்த்துட்டு அப்படியே அந்த வியூ மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஜஸ்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வந்து இதெல்லாம் மறக்க முடியாத பிளேஸ். வந்து நான் இங்கே வந்தாவே அதில் விளையாடாமல் போக மாட்டேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து ஸ்பெஷலாக நான் சொல்லணும் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும் போது அடிக்கடி இங்கே வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே முன்னாடி வந்து இந்த செவர்லாம் இருக்காது, ஜஸ்ட் வந்து ஒரு கட்டை மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் நடக்க போட்டிருப்பாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம், செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அந்த சைடு இந்த சைடு காட்டுறேன் பார்த்தீங்களா. இங்கே வந்துட்டு தண்ணி இருக்காதப்போ அங்கே போய் தலையில் நாங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ பிச்செலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புவோம். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேஸ் வந்து நம்ம ஆடி 18 வந்துட்டு தாலி கயிறு மாற்றுறது, சாமி கும்பிட்றலாம் கும்பிட்றாங்களா, அதெல்லாம் வந்து கல்லணையில் வந்து மோஸ்ட்லி இந்த பிளேஸில் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ வந்து கடல்லெல்லாம் கீழெல்லாம் இறங்க முடியாது. ஸோ நம்ம இங்கே தான் கை கால் எல்லாமே நினச்சிக்கணும். ஸோ இந்த பிளேஸில் தான் நடக்கும். ஸோ இதை பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து நான் அந்த தண்ணியில் இறங்குறேன் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்ச நேரம் அவங்க பேபியை வந்துட்டு விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு இன்னும் நாங்கள் வந்துட்டு போயிட்டு தண்ணியெல்லாம் இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. ஸோ எங்களுக்கு அதுக்காங்களையும் வந்து கிட்ஸ்க்கெலாம் வந்து பசி வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்க போயிட்டோம். இதோடு நம்ம கல்யாண ஜேர்னி இன்னும் முடியலங்க. இன்னும் நாங்கள் என்ஜாய் பண்ண வீடியோ ஃப்ளாக்லாம் இருக்குது, அது வந்து பார்ட் 2 போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கல்யாணம் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனில் ஆல்ட்ர ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.